ஹாய் ஹலோ வணக்கம் அன்பான உறவுகளை, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் நான் உங்கள் அன்பின் ஆர்ஜே மதன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ஜே மதன் பிளாக்ஸ். என்னோட யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, சுரங்கங்கள் சுரங்கப்பாதைகள் நிறைந்த ஒரு வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே வெறுமனே காணொலிகளை மாத்திரம் காட்டாது, உங்களுக்கு அந்த காணொலி சம்பந்தப்பட்ட சில தகவல்களையும் இந்த காணொலி ஊடாக பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைய தினத்திலே சுரங்கப்பாதைகள் நிறைந்த ஒரு பாதை வழியாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சுரங்கங்கள் என்கிற பொழுது மலைகளை குடைந்து அதனூடாக அமைக்கப்படுகின்ற பாதைகள் என்று சொல்லலாம். இந்த சுரங்கப்பாதைகள் பொதுவாக வெறுமனே வாகன போக்குவரத்துகளுக்காக மாத்திரமின்றி ரயில் போக்குவரத்துகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தமட்டிலே சுரங்கங்கள் நிறைந்த ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து நாடு கருதப்படுகிறது. உலகிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை, அப்படி சுரங்கப்பாதை என சொல்லப்படுகின்ற கொத்தாட் துணல் கொத்தாட் சுரங்கப்பாதை கருதப்படுகிறது. ஆனால் தற்போது அண்மையிலே கடந்த ஆண்டு இந்தியாவிலே ஆத்தால் சுரங்கப்பாதை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்களினால் ஆத்தால் சுரங்கப்பாதை திறப்பு விழா நடைபெற்றிருந்தது. அந்த சுரங்கப்பாதையும் உலகத்திலேயே நீளமான சுரங்கப்பாதை என அறிவித்திருந்தார். ஆனால் அதனுடைய நீளத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 46 கிலோமீட்டர் நீளம் எனதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடைய சரியான நீள விவரங்கள் எனக்கு தெரியவில்லை. அது சம்பந்தப்பட்ட சரியான நீளங்கள், அந்த அத்தால் சுரங்கப்பாதையினுடைய சரியான நீளங்கள் எத்தனை கிலோமீட்டர் என்கின்ற விவரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. அதே நேரத்திலே சுவிட்சர்லாந்திலேயே எனப்படுகின்ற அந்த கொத்தாட் சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட 57.5 கிலோமீட்டர்கள் நீளமானவை என சொல்லப்படும். இந்த கொத்தாட் தூணலை பொறுத்தமட்டிலே வெறுமனே மோட்டார் போக்குவரத்துக்காக மாத்திரமின்றி ரயில் பிரயாண போக்குவரத்துக்காகவும் இந்த சுரங்கப்பாதை அன்றாடமாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அடிக்கடி இந்த சுரங்கப்பாதையில் விபத்துகள் ஏற்படுவது, போக்குவரத்து நெரிசல்கள் அடிக்கடி ஏற்படுவது உண்டு. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இந்த சுரங்கப்பாதையினை தாண்டி வெளியே வருவதற்கு பல்வேறு மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையும் சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது. அது சுவிட்சர்லாந்து நாட்டிலே வசிக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம். பொதுவாக சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலே 1300 சுரங்கப்பாதைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதைகள் ரயில் போக்குவரத்துக்காகவும் அதேபோன்று மோட்டார் வாகன போக்குவரத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு சுரங்கங்கள் நிறைந்த அல்லது சுரங்கப்பாதைகள் நிறைந்த ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து கருதப்படுகிறது. காரணம், அதனை சுற்றி மலையும் மலை சார்ந்த இடமாகவும் காணப்படுகின்ற ஒரு நாடு சுவிட்சர்லாந்து நாடு. சுவிட்சர்லாந்தை சுற்றி வர உலகின் மிக நீண்ட மலைத்தொடரினை அழைக்கப்படுகின்ற ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கிறது. அதன் காரணமாக இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பல்வேறு பகுதிகளில் படர்ந்து விரிந்து காணப்படுகின்ற காரணத்தினால் ஆங்காங்கே அந்த சுரங்கப்பாதைகள் பல்வேறு இடங்களிலே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சுரங்கங்கள் நிறைந்த பாதைகளினூடாக பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது சுரங்கப்பாதைகள் தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இதுபோன்ற மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.